ஹாய் வியூவர், வெல்கம் டு டியூபர்ஸ் பாயிண்ட். நீங்கள் டெய்லியும் நைட் 11 மணிக்கு மேலே தான் தூங்குறீங்கன்னா அப்போ இது உங்களுக்கு தாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நைட் 11 மணிக்கு மேலே தூங்கினா கேன்சர் வருமா? இதை நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்கிறாங்க. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போது டெக்னாலஜிஸ் வளர்ச்சி அடைஞ்சது, நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். பவர் இல்லாத காலத்தில் நைட் 7-8 மணிக்கெலாம் தூங்க போயிடுவோம். ஆனால் இப்போது அந்த டெக்னாலஜிஸை பயன்படுத்தி நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் சராசரியாக 6-8 மணி நேரம் தூங்கணும். அதாவது நைட் 2 மணிக்கு தூங்கி மார்னிங் 9 மணிக்கு எழுந்திரிச்சா தூங்குற நேரத்தை கரெக்ட் பண்ணிடலான்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது தப்பு. நம்ம உடல் அமைப்பின்படி நைட் 11 மணிக்குள்ளே தூங்கணும். ஏன்னா சன்ரைஸ் வரப்போ இருக்கிற ஹீட்டில் நம்ம பாடியில் சில ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதே மாதிரி நைட் சன்செட் அப்பவும் நம்ம பாடியில் சில ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இது மனுஷங்க தோன்ற காலத்திலிருந்தே சுமார் 4 மில்லியன் வருஷமாக நம்ம பாடியில் நடக்கிற நேச்சர் சைக்கிள் தான் இது. முக்கியமாக நம்ம நைட் தூங்கும்போது மெலாடோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் நைட் இருட்டாக இருக்கும்போது தூங்கும்போது மட்டும்தான் சுரக்கும். இந்த ஹார்மோன் எந்த டேப்லெட் போட்டும் செக்ரேட் பண்ண முடியாது. இப்போ இருக்க காலத்தில் நைட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் சேட் பண்ணுறாங்க, தூங்காமல் டிவி பார்க்குறவங்க, புக் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த ஹார்மோன் சுரக்காது. ஸோ கேன்சர் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகாதது தான். இந்த ப்ராப்ளமை உடனே தெரியாது. ஆனால் 27-30 வயசுக்குள்ளே நம்ம பாடியில் சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் செரிமான கோளாறு, கேஸ் ப்ராப்ளம்னு ஸ்டார்ட் ஆகி 35-45 வயசுக்குள்ளே அப்புறம் கேன்சர் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன்சர் வராத தடுக்கிறதுக்கு நம்ம இப்போ இருந்தே 11 மணிக்குள்ளே தூங்கிடலாம். இது போன்ற வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியூபர்ஸ் பாயிண்ட்.